அன்பு பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு அப்படிங்கிற ஒரு இனிய நிகழ்ச்சியில் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது, முன்னேறி வரும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை எப்படி தக்க வைத்து கொள்வது, அந்த வெற்றியின் மூலமாக நம்ம சம்பாதிக்கிற பணம் புகழ் இதையெல்லாம் வந்து எப்படி மற்றவர்களோட பகிர்ந்து கொண்டு வாழ்க்கை இன்பமாக வாழ்வது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பல தகவல்கள் நம்ம பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் நான் இந்த வாரம் படித்தேன், ஹவு டு மேக் இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெட்மன் கிரஹம் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்ரா வின்ஃப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு மீடியா பர்சன். அவங்களோட ஷோவில் வந்து எல்லா செலிபிரிட்டிஸும் உலக அளவில் வந்து கலந்துப்பாங்க. அதில் கலந்துக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஹானராக நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மிக பிரசித்தி பெற்ற ஒரு கப்புள். ஸோ அவங்க எழுதின இந்த புத்தகத்தில் வந்து அழகான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரும்பாலான வெற்றியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே மோரலில் சேமாக இருக்கும். வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அவங்களோட சுயசரிதை, அவங்களுடைய டிப்ஸ் இதெல்லாம் படிக்க போனோம்னா எல்லாரும் சொல்கிற முதல் வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விதியை அல்லது உங்களுடைய அடையாளத்தை நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் சொல்கிறது. அடையாளத்தை கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு விதமான சமூகத்தில் ஒரு நாட்டில் ஒரு மொழி இது இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம பிறக்கிறோம். இதில் வந்து யாருக்காவது ஏதாவது சாய்ஸ் இருக்கா சொல்லுங்கள். நம்ம பிறக்கிறோம் அவ்வளோதான். ஸோ பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வயதில் வந்து நம்ம புரிந்துக்குவோம் நம்ம எந்த மாதிரி இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகான ஒரே ஒரு வாக்கியத்தில் விவேகானந்தர் கூட சொல்லியிருப்பார், நில் கவனி புறப்படு அப்படின்னு. இதை உள் வாங்கினாலே போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு இவங்க சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு நோ யுவர் ஐடி, கிரியேட் யுவர் ஐடி அப்படிங்கிறது நமக்கு விளங்கிடும். நில் அப்படிங்கிறதுல என்னென்னா, சற்று நேரம் நாம் வந்து கவனிக்கணும் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை என்ன, நமக்கு அமைந்த உறவுகள் என்ன, இந்த அமைப்பில் நமக்கு வந்து உந்து சக்தி, நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நம்மளுடைய பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு நம்மளுடைய இலக்குகளை உருவாக்குவதற்கு என்னென்ன வந்து புஷிங் ஃபோர்ஸஸ் இருக்குது, நமக்கு உந்து சக்தி என்னென்ன இருக்குது. இல்லை நாம் இப்படிலாம் வரணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் இதெல்லாம் வர முடியாத அளவுக்கு நம்மளை வந்து கீழிறக்கி அழுத்தக்கூடிய சுமைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன புல்லிங் ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் ஆராய்ந்து அதற்கப்புறமும் ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் இப்படியே இருந்து இப்படியே நான் வாழணுமா, இல்லை நான் வந்து இதுதான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு நான் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு அடையாளத்தை நான் வந்து உருவாக்கிக்கணுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ஸோ இந்த மாதிரியான சிந்தனை வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வரலாறு சாதித்தவர்கள் தான், வரலாறுல இடம் பெற்றவர்கள் தான். அவங்க வந்து நான் எப்படி பிறந்தாலும் சரி எனக்கு இதற்கான ஆற்றல் இருக்குது. அடுத்தது வந்து அவங்களுக்கு என்ன, அவங்களோட தன்னம்பிக்கை, தன்னை உணர்தல், தனக்கு இந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தி அதுக்காக அவங்களுடைய உடல் பொருள் ஆவி என்று சொல்லக்கூடிய அனைத்து சக்தியையும் ஒருங்கிணைத்து கொடுக்குறாங்க வாழ்க்கையில். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்கிறாங்க, கிரியேட் யுவர் ஐடி. இந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னாலே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு விஷன், ஒரு காட்சி தெரியும். இதுதான் என்னுடைய இலக்கு. அதாவது நமக்கு இன்னும் கிளியராக புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் ஆசிரியராக ஆக போகிறேன், நான் வந்து ஒரு வித்வானாக ஆக போகிறேன், நான் ஒரு பாடகராக ஆக போகிறேன், நான் ஒரு நடன பயிற்சியாளராக ஆக போகிறேன், நான் ஒரு சயின்டிஸ்டாக ஆக போகிறேன், நான் வந்து ஒரு என்ஜினியராக ஆக போகிறேன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு இலக்குகள் வந்து தோன்றும் இல்லையா. அந்த இலக்குகள் வந்து நமக்கு இந்த மாதிரி புரிதலின் அடிப்படையில் தோன்றும் பொழுது அது இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம சாதித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் ஏற்படும். இப்போ இந்த மாதிரி ஒரு இலக்கு ஏற்பட்டோன்னே என்ன ஆகும்னா, அதை அடையக்கூடிய பாதை அப்படிங்கிறது வந்து பல பாதைகள் நம்ம கண் முன்னே வரும். எந்த ஒரு இலக்குக்குமே வந்து அடைவதற்கு பல பாதைகள் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமாக நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, அடுத்தது நம்மளுடைய அந்த பிளான், அந்த ட்ராவல் பிளான் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக ஒரு ட்ராவல் அப்படிங்கிற போது நமக்கு ரொம்ப ஈஸியாக நிறைய விஷயம் புரிஞ்சிடுதுங்க. ஒரு ஆடை தேர்ந்தெடுப்பதுலேருந்து கையில் என்னென்ன பொருட்கள் கொண்டு போகணும், எவ்வளோ லிமிட் கொண்டு போகலாம், என்னென்ன தேவை, எதை விட்டு செல்லணும், என்னென்ன மாதிரி அசௌகரியங்கள் இருக்கும், அந்த அசௌகரியங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்ம பொறுத்து கொள்ள முடியும்,
என்ன மாதிரி சௌகரியங்கள் இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய அறிவுக்கு வந்து புலப்படும். ஏன்னா அதை கண்கூடாக நம்ம பார்ப்பதனால. ஆனால் இப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து நாம் அடையக்கூடிய இலக்குகள் அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரியான கோல்ஸ், நான் வந்து மருத்துவர் ஆகணும், நான் வந்து ஒரு ஆசிரியர் ஆகணும், இந்த மாதிரி கோல்ஸ் வரும்பொழுது இதற்கும் நான் சொன்ன அத்தனையும் இருக்குது அந்த ஜேர்னிலையும் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆசிரியர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அப்போது ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கான ஒரு சில அடையாளங்கள் இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேலை நாடுகள்லாம் இல்லை சுதந்திரம் இருக்குது, எதை வேணால் யார் வேணால் போட்டுக்கலாம், இங்கே தான் நமக்கு தான் வந்து இந்த இடத்துல இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்லாம் ரொம்ப கண்டிஷன் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு தவறான அபிப்பிராயம் நம் சமூகத்தினரிடையே இருக்குது. இல்லவே இல்லைங்க, அயல் நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுது, பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் வேலை செய்யும் பொழுது, அரசாங்க பணிகளில் வேலை செய்யும் பொழுது என்னென்ன உடை அணியணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு ட்ரெஸ் கோட்னு ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையுமே டீனேஜர் ட்ரெஸ் பண்ணுற மாதிரியே ஆசிரியரும் ட்ரெஸ் பண்ண முடியுமா? முடியாது, பண்ணவும் கூடாது. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் புரிதல் இல்லைன்னா அந்த அந்த தொழிலுக்கு நம்ம போகும் பொழுது அதற்கான ஒரு ரெஸ்பெக்ட், மரியாதை கிடைக்காது. ஸோ இது சின்ன விஷயம் அப்படின்னா கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் நாட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து அசம்பிளி பாராளுமன்றம் வரைக்கும் அக்க போரே நடக்குது. இன்னும் சொல்ல கேட்டால் சில டீனேஜர்ஸ் வந்து கோயிலுக்கு ஜீன்ஸ் தான் போட்டு போவேன் அடம் பிடிக்கிறதும், அப்புறம் சில பேர் வந்து நான் கிளப்புக்கு பாருக்கு வேட்டி தான் கட்டிட்டு போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறதும், இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அக்கப்போரா தான் இன்னைக்கு நாட்டில் நிறைய நடந்துட்டுருக்கு. ஏன் இது மாதிரிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாதது தான். இப்போ இதுலலாம் வந்து சுதந்திரம் வேணும், யார் வேணா எங்கே வேணா என்ன வேணா போட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த நாட்டிலையுமே இல்லை. எல்லா நாட்டிலையுமே வந்து அந்தந்த இடத்துக்குன்னு ஒரு ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுருக்காங்க. இதை வந்து யார் மீறுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடாலசன்ஸ் ஏஜ், டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுவர்கள், அடல்ட் இல்லாமல் இருக்கிறவங்க விதிமீறல் பண்ணுவாங்க. இதை வந்து பொதுவாக சமூகத்தினர் வந்து பொறுத்துக்குவாங்க, சரி ஏதோ சின்ன பையன். ஆனால் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிப்பாங்க, அலோவ் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதில் கொஞ்சம் தன்மையாக சொல்லுவாங்க. ஆனால் இதையே வந்து நல்ல ஒரு முதிர்வு இருக்கிறவங்க ஒரு அடல்ட் வந்து செய்யும் பொழுது யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்க, இதை கூட புரிஞ்சுக்க முடியலையா அவங்களுக்கு, இதையெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்களே அப்படின்னு தான் தோணும். ஆனால் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து எப்போவுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஒரு நபருடையோ இல்லை ஒரு விதமான கொள்கையோடையோ இல்லை ஒரு பணி நிமித்தமாகவோ கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம வந்து எப்போவுமே அதை சிம்பிளாக வந்து தீர்வு காண்பதே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் நம்ம நாட்டில் வந்து நடக்கிறது இதுதான். எதையுமே என்ன பண்ணுவாங்க, பெரிய இதில் வந்து முடிச்சு முடிச்சு போட்டு ஒன்றுத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வருவாங்க, ஒரு ஸ்ட்ராங் டிபேட்டபிள் பாயிண்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு டிசிப்ளின், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம சமூகத்தில் யாராலுமே வந்து அதை நிலைநிறுத்த முடியாமல் தான் போயின்னு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இதை நாமெல்லாம் வந்து இன்றைக்கி ரியலைஸ் பண்ணணும். ஒரு தனி நபர்லேருந்து ஒரு குடும்பங்கள்லேருந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து புரிதலோட நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பாதை பயணம் வந்து சுலபமாக ஆயிடும். சரி நேயர்களே, நம்ம பழகும் விதத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் வந்து நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். தொடர்ந்து பல கருத்துக்களை நம்ம வந்து பார்க்கலாம். நாளை மீண்டும் சந்திக்கலாம்.